சென்னை சென்ட்ரலில் இருந்து போடிநாயக்கனூருக்கு சென்ற ரயில் மதுரை அருகே இன்று காலை திடீரென தடம் புரண்டதால் அந்த வழியாக செல்லும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. நேற்றிரவு சென்னையில் இருந்து போடி நோக்கி சென்ற ரயில் மதுரை அருகே சென்று கொண்டிருந்த போது என்ஜினுக்கு அடுத்தபடியாக உள்ள பெட்டியின் ரயில் சக்கரம் கலைஞ்சதால் ரயில் தடம் புரண்டது. உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டது. தடம் புரண்ட ரயில் பெட்டியை சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் உடனடியாக ஈடுபட்டனர். தீபாவளியை கொண்டாட ஊர்களுக்கு செல்லும் மக்கள் ரயில் தரம் புரண்டதால் அதிர்ச்சியடைந்தனர். என்றாலும் இந்த விபத்தில் எந்த ஒரு பயணிக்கும் காயம் ஏற்படவில்லை.